டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 500 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டத்தில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆகிய தீர்வைத்துறை மானிய கோரிக்கைகள் தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 500 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவித்தார். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றும் 6815 மேற்பார்வையாளர்கள், 15,000 விற்பனையாளர்கள், 3,900 உதவி விற்பனையாளர்கள் என்று மொத்தம் 24,800 அதிகமான பணியாளர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். அவர்களுக்கு 2022 ஏப்ரல் மாதம் முதல் 500 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவித்தார். ஊதிய உயர்வால் அரசிற்கு ஆண்டு 16,67,00,000 கூடுதலாக செலவாகும் என்று குறிப்பிட்டார்.